ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜா செகர்பாலாஎடு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும், நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தமிழ்நாடு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு அதிரடியான அறிவிப்பு. தமிழ்நாடு கல்வித்துறை, அதாவது பள்ளி கல்வித்துறை ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன நியூஸ் அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கோடை விடுமுறையிலும் வகுப்புகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ சம்மர் ஹாலிடேஸும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸ் லீவ்லையும் வந்து வகுப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எந்தெந்த வகுப்புகளுக்கு என்னையிலிருந்து இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நாம் பார்த்துக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஓகேவா, கோடை விடுமுறை எப்போருந்து விடுறாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மே 14லேருந்து, நாளைக்கு ஒரு நாள் நடுவில் இருக்குது, இன்னைக்கு மே 12, 13 விட்டு நாளை மறுநாள்லேருந்து மே 14லேருந்து ஜூன் 12 வரைக்கும் வந்து சம்மர் ஹாலிடேஸ் கோடை விடுமுறை அறிவிப்பு தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த நேரத்துலையும் வகுப்புகள் இருக்கும், ஃபர்ஸ்ட்லேருந்து நைன்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சார் லீவ்லையுமா போட்டு கொடுமைப்படுத்துகிறாங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ நேரடியான பள்ளிக்கு சென்று படிக்கக்கூடிய அந்த வகுப்புகள் இல்லை. என்னன்னா இல்லம் தேடி கல்வி நடந்துட்டுருக்கு இல்லையா, இல்லம் கல்வி, இல்லம் தேடி கல்வி திட்டம் நடந்துட்டுருக்கு. அந்த இல்லம் தேடி கல்வி திட்ட வகுப்புகள் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை வந்து அதிரடியாக சொல்லியிருக்காங்க. அதனால் ரெகுலர் கிளாஸஸ் இல்லை, ரெகுலர் சப்ஜெக்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 8th-லேருந்து 9th-க்கு ப்ரமோட் ஆகிறான்னா 9th-ல் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் வந்து நடத்த மாட்டாங்க. எது மாதிரியான வகுப்புகள் இருக்கும் அப்படின்னா, விளையாட்டு சம்பந்தப்பட்ட மாணவர்கள் விளையாடலாம், வீட்டில் விளையாடுறாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறாங்கன்னா இங்கே வந்து விளையாட்டு பயிற்சிகள், அப்புறம் விளையாடலாம் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி கலை நிகழ்ச்சிகள் இது மாதிரிலாம் கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் என்ன டேலண்ட் இருக்குன்னு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை ஊக்குவிக்கிற வகையில் வந்து வகுப்புகள் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது மாதிரியான வகுப்புகள் தான் நடக்கும். நோ ரெகுலர் சப்ஜெக்ட்ஸு, நோ ரெகுலர் கிளாஸஸ் இன் ஸ்கூல்ஸ் கிடையாது, இல்லம் தேடி கல்வி திட்டத்தினுடைய வகுப்புகள் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இன்னொரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் வர்றப்ப நம்ம சேனல் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.